எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கொத்தமல்லி அதை வச்சு ஒரு கீர் பண்ண போறோம். கொத்தமல்லி மில்க்ஷேக்னு சொல்லலாம், கொத்தமல்லி ஜூஸ்னு சொல்லலாம், இதை எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இந்த கொத்தமல்லியில நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்குது, நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த கொத்தமல்லி கீரையில இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் ரஸ்தில் போடுவோம், குழம்புல போடுவோம், சட்னி அரைப்போம், பிக்கிள் பண்ணுவோம், எல்லா இதுலேயுமே நம்ம வந்து இந்த கொத்தமல்லி கீரையை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதில் பல விதமான நன்மைகள் வந்து இதில் இருக்குங்க. இதில் மெயினாக தைமின், நியாசின், விட்டமின் சி வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்குது, பாஸ்பரஸ், கால்சியம், சோடியம், பொட்டாசியம் இதில் நிறையா இருக்குது. அது இல்லாமல் மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, நார் சத்து, நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்து, இது எல்லாமே இதில் வந்து இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான என்னென்ன சத்துக்கள் வேணுமோ அது எல்லாமே தேவையான அளவில் இந்த கீரையில் இருக்குது. அதே மாதிரி கண்நோய் பிரச்சனைக்கு வந்து தீர்வாக இருக்குது. மூக்கில் இருந்து ரத்தம் வடிதலுக்கு, சரும நோய் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு, மெயினாக ப்ரெக்னெண்ட்டான ஸ்டார்டிங் டைமில் பார்த்தா அவங்களுக்கு மார்னிங் சிக்னஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த கொத்தமல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மார்னிங் சிக்னஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். வாய்ப்புன்னு இருக்கிறவங்களுக்கு, கர்ப்பப்பை சம்மந்தமான கோளாறு இருக்கிறவங்களுக்கு, வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஆர்த்ரிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு இது ரொம்ப பயன்படுது. மெயினாக வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா இதில் இஞ்சி, நம்ம தேங்காய் இதெல்லாம் நம்ம போட போகிறோம். அதனால் இது வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்மளுக்கு பசியை வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால் இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய், அதோட நம்ம பனங்கள் கண்டு, கொஞ்சமாக 4 ஏலக்காய், 1 பட்டை, கொஞ்சம் இஞ்சி, 2 புதினா இதெல்லாம் சேர்த்து நம்ம இதில் அரைச்சி நம்ம ஜூஸாக நம்ம குடிக்க போகிறோம். இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை வெறுவகத்தில் மார்னிங் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த நாள் முழுவதும். இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த கொத்தமல்லி ஒரு பஞ்ச் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேங்க, அதை போட்டுக்கிறேன். அதனால் நான் அதை வேஸ்ட் பண்ணலை, நான் அப்படியே தான் நான் போட்டிருக்கேன். இதோட 2 புதினா இலை எடுத்துருக்குறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் போடுறேன், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அதோட கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்குறேன். தேங்காயில் முடி வந்து வளர்கிறதுக்கு உண்டான சத்துக்கள் நிறையா இருக்குது. ஹேர் வந்து ரொம்ப ஷைனியாக இருக்கும், அதே மாதிரி ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஏன்னா கோகோனட் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதோட 2 இஞ்சி ஒரு சின்ன பிஞ்சளவு எடுத்துருக்குறேன். உங்களுக்கு வயிறு எரிச்சல் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதிலிருந்து கம்மியாக நீங்கள் போட்டுக்கோங்க. பனங்கள் கண்டு கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க பனங்கள் கண்டு எடுத்துக்கோங்க. ப்ரெக்னன்சியில் இல்லாதவங்க நீங்கள் கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஏன்னா கருப்பட்டி வந்து உடம்புக்கு ரொம்ப சூடு. அதே மாதிரி ஒரு சின்ன பட்டை ஃப்ளேவருக்காக எடுத்துருக்குறேன், அதுவும் உங்களுக்கு பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். 2 ஏலக்காய் எடுத்துருக்குற ஸ்மெல்லுக்கு. இப்போ இதோட தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிடலாங்க. இப்போ இதை அரைச்சிட்டு நல்லா வந்து பிளெண்டரில் அரைச்சிட்டு நம்ம இதை வடிகட்டி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம குடிக்கலாம். அடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நம்ம வடிகட்டிட்டோம், இதை கிளாஸில் மாற்றிட்டு காமிக்கிறேங்க. இதோட லெமன் வந்து 1/4 மூடி புழிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேணா 10 சொட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதாங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். அருமையான சத்தான கொத்தமல்லி கீர், தேங்காய் பால் எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகிருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.